गजाननम भूतगणादिशेवितं गवित्तजं भूतपरक्षारभक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां श्रीगणेश 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 रक्ष मां। वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷய்யர். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் வெற்றி நகர்வுகளாக இருக்கணும்னு இன்றைய தினத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு, நேற்று நாம் கேட்ட கேள்வி கரு நீலம் அப்படின்னு அடிக்கடி இந்த பலாபலன்கள் சொல்லும்போது உரிய நிறத்துக்கு பற்றி சொல்லியிருப்பேன். கருநீலம் எந்த கிரகத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிருந்தேன். சனீஸ்வரர் சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமான நிறம் அப்படிங்கிறது கருநீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, நகைகள்னால் நிறையா பேருக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த நகைகள்லேயும் ரத்தினங்கள் நிறையா பேருக்கு பிடிக்கும். அந்த ரத்தினங்களில் கனக புஷ்பராகும் எல்லோ சஃபயர் எந்தெந்த ராசி போடலாம்? ரத்தினங்களை முழுசாக தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பார்த்து தான் போடணும் ஒன்று. ஆனால் இந்த ரத்தினம் கனக புஷ்பராகம் பொதுவாக எந்த ராசிக்கு போடலாம்? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதுக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அவங்க நேரில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க, அவங்க சொன்ன அற்புதமான விஷயங்கள் தான் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவங்க வந்து எப்போவுமே இந்த கோயில்களுக்கு வேண்டி வைக்கிறது வழக்கமாக இருந்தால் ஒரு சமயம் அவங்களுக்கு சமயபுரத்துக்கு வந்து காசு எடுத்து வேண்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனே அமைய மாட்டேங்குது. போனோம் 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 போகணுங்கிற சுச்சுவேஷனே அமைய மாட்டேங்குது. அவங்க ரெண்டு மூணு தடவை முயற்சி எடுத்து அவங்க வீட்டிலலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ரொம்ப மன சங்கடமாகுது. அவள் வந்து ரொம்ப மனம் வருத்தப்படுறா. ஏங்க, ஒரு தடவையாக போயிட்டு வந்துடுவோங்க அப்படிங்கிற. இப்போ அவர் இல்லைம்மா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா, சரிங்க எப்போ போகலாம் எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று. இந்தம்மா பாருங்க, காசை ஒழிஞ்சு வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறது, கையில் காசு வச்சு இது பண்ணுறேன். அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா, அம்மா டக்கு டக்குன்னு கதவை தட்டுறா. என்னன்னு அவள் வந்து, அம்மா நான் வந்து வெளியூர் போகிறேன், இந்த மாதிரி காலையில் நம்ம பால்கார் வந்து இங்கே போடுவார், அந்த நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கோ, நான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லணும். சொன்னோடனே அந்த அம்மா, அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம், நான் சமயபுரம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னா, அவளுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டு தான். அவங்க கணவர் அங்கே நின்றுட்டுருக்கார், மனைவி இங்கே நின்றுட்டுருக்கா. உடனே சமயபுரம் போனோன்னொடனே அதை பற்றி தான் பேசின்னு இருக்கா. போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் கையில் வச்சுருந்த காணிக்கை, அப்படி கையில் காசை வச்சு பேசியிருந்தான், அந்த காணிக்கை அப்படியே வேண்டி அவட்ட கொடுத்தாலும் கண்ணில் அப்படியே ஜலம் சொட்டித்து. அவர் வீட்டுக்கார சொன்னாரா, முதல் வேலை நம்மளும் கிளம்புவோம், இந்த மூணு நாலு நாளில் கிளம்புவோன்னு சொல்லிட்டு இவா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து உடனே இவாளும் கிளம்பினான். நேராக போய் சுவாமியை கும்பிட்டா, நமஸ்காரம் பண்ணா. பாருங்கள், தெய்வம் நின்று பேசுதுங்கிறது இங்கே தெரிகிறது பார்த்தீங்களா? இது நடந்த ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரி யதார்த்தமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இறைவன் நம்மளை பார்க்கல, நம்ம கூடவே இருந்துட்டுருக்கார், பார்த்துட்டு இருக்காங்கிறது உண்மை. கவலவே படாதீங்க, இப்போ இருக்கிற வருத்தம் வருத்தமே இல்லை, எல்லா விஷயமும் மாறும். ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் நிச்சயம் நிற்பேங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, இது நடந்த ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிற பஞ்சாங்க குறிப்பில் பார்க்க போகிறோம். 21/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 7ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மதியம் 2:26 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி சப்தமி. மதியம் 2:59 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்களில் லாபமும் ஒரு சில காரியங்களில் விரயமும் இருந்துட்டுருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு நல்ல மாற்றங்கள், வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பரீட்சையில் ஜெயிச்சு முன்னிலைன்னு நிற்பீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் அனுகூல்யம் நடக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுக்கு வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோம், உத்தியோகத்துக்காக தேடின்னு இருக்கிறவளுக்கு பலன் அதிகம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சாதகம் இருக்கங்காட்டி மன ரீதியான கவலைகளை போக்கிட்டிங்கன்னா நிச்சயம் எல்லா காரியம் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு,
வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எண்ணங்கள்னா ரொம்ப அமைதியாக இருக்கும்பொழுது பலவிதமான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஓடும்னு சொல்லுவாங்க. அதனால் சாந்தம் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அமைதி இன்னும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடலில் சக்தியும் மனதில் சக்தியும் பெருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரியமானவாள்கிட்ட இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மற்றவாளுடைய படிப்பு வேலை தொழிலுக்காக ரொம்பவுமே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி தொழில் ரீதியான மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். ரியல் எஸ்டேட் இட சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாளாக வேண்டின்னு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கூட இன்றைக்கி பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகளுக்கு என்றைக்குமே ஒரு அற்புதமான பலன்கள் இருக்குது. பாசிட்டிவ் சிந்தனைன்னு சொல்லுவோம். அதை சிந்திக்க 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 அந்த காரியங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனம் புத்தி ரெண்டுமே வெவ்வேறு விதமான சக்தி படைத்தது. இதை பற்றி படிக்கும்பொழுது தெரியும். இதை நம்ம கிளாஸ்லேயே நம்ம நிறைய எடுத்துட்டுருக்கோம். ஆக மனதில் தோன்றக்கூடியதெல்லாம் பலவிதமான சந்தேகங்களும் புத்தியில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். அது மாதிரி இன்றைக்கி ஒவ்வொன்றும் உயர்ந்த சிந்தனை பாசிட்டிவான நபர்களை சந்தித்தவாட்ட பேசும்பொழுது ஒரு பெரிய மன திருப்தியாகுது. சில விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம் அத்தவா புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், அது கிடைக்காது. ஆனால் நம்மளே நம்மளுக்கு பெரிய ஆறுதல்னு சொல்லலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கடகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவர்கிட்ட சொல்கிறது ரொம்ப அழகாக விரிவாக ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவீங்க. அது மாதிரி பேச்சில் குளறுபடி இருக்காது. தெளிவாக யோசிக்கிறது, தெளிவாக சிந்தனை பண்ணுறது, ஒரு விஷயத்தை நோக்கி நான் பெற்ற அனுபவம் என்ன, நான் பெற்ற பலன்கள் என்ன, மைனஸ் என்னங்கிறத நம்ம மட்டும் அனுபவிச்சா போதும், மற்றவாளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போங்கிற எண்ணம். அதுமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கும். இரும்பு சம்மந்தமாக ஸ்பேர் பார்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, வண்டி வாகனம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். பேச்சு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம், பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் கவலைப்படாதீங்க. மற்றவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் காதிலே வாங்காதீங்க. நல்ல நேரம் இருக்குது, வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்க நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் சிங்கேரி சாரதாம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், ஆனால் என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவா நிறையா பேர் இருந்துருப்போம். அதிலே உங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். வெளியிலெல்லாம் உதவிகள் இருக்குது, இவா முன்னாடி எனக்கு எப்படி ஜெயிக்கிறது எனக்கு புரியலை, என்னை பற்றி எப்படி கன்வே பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். புரிஞ்சுக்காத முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் எதத்தை கன்வே பண்ணுறது ஒன்றும் கிடையாது. அது மனசுக்குள்ளேயே போட்டுக்கோங்க, இறைவன்ட்டு சொல்லுங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை முன்னேறினதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தானே உங்கள் கூட சேர்ந்து அவளும் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக பேசி போராடுறத விட செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி பெறுறது ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய யோசனைகள், அந்த யோசனைகள் பெரிய பலன்களை கொடுக்கும். ஆனால் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கழித்து இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன்னா தப்பே கிடையாது, அதுதான் சரி. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்களுக்கு கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்கள. பப்பப்பா விடாத உழைச்சாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். சில பேர் பார்த்துட்டா ஒத்த தலைவலி, சில பேர் காய்கால் வலி, சில பேர் வயிற்று வலி, இந்த மாதிரி தீராத உடல் உபாதை இருக்கிறவா ரெஸ்ட்டு தான் ஒரு பெரிய பலன் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ஏதாவது மனசோ இல்லை புத்தியோ இல்லை உடம்போ சரியில்லைன்னு சொன்னால் மற்றவாட்ட பேசுகிறத உடனே தவிர்த்துப்பேன், ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறம் வெளியில் விடுவேன். மற்றவா என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், அதை பற்றி கேட்கவே மாட்டேன். ஏன்னா டென்ஷனில் அவள் ஏதாவது பேசினா ஏதாவது பேசிடுவேன், அதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவள் ஏதாவது பேசினா கூட நான் மனசாந்தத்தோடு இருப்பேன்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை இன்றைக்கி கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ரொம்ப நாசூக்காக செயல்படுவேன். வைராக்கியத்தோடு ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம், வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, இடமாற்றம் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு பிறரை நம்பி சேர்ந்துடாதீங்க, உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா
தாராளமா நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். politcal ல இருந்துட்டுகளுக்கு অনুকূলியம் தேடி வரக்கூடியதா இருக்கும். இவான நினைப்பாளோ அவானானே பல எல்லாரும் என்னமோ நினைச்சிட்டு போறா. உங்களுக்கு என்ன தோன்றது அதை மட்டும் செயல்படுத்தினா ரொம்ப நல்லது. printing press வச்சின்னு இருக்கவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படினா books stationery சம்பந்தமா school சம்பந்தமா academy சம்பந்தமாக music school வச்சின்னு இருக்கவங்க அதே மாதிரி sports சம்பந்தமான விஷயத்துல கோச்சரா இருந்துட்டுகிறவங்களுக்கு யோகா ஆசிரியரா இருந்துட்டுகோ ஜிம் ட்ரெய்னரா இருந்துட்டுகோவங்களுக்கு অনুকূলம் தேடி வர வேண்டிய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு விருச்சிராசி நண்பர்களே ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் யோசி 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 சில விஷயத்தை பேசுவேல் செயல்படுத்துவேல் மத்தவா ரொம்ப ஸ்பீடா இருப்பாள் என்ன பாய் இன்னைக்கு ஸ்லோவா இருக்கா அப்படின்னு யோசிப்போம் பட் அந்த ஸ்லோ ப்ராசஸிங்ல நிறைய அர்த்தம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க மனசுல வெச்சுக்கோங்க கவலையே படாதீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கிற வாழ்க்கை அனுகூலம் தேடி வரக்கூடியதாக புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன் வீட்டில் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை வீடு மாற்றுறது இல்லை வீடு வாஸ்து ரீதியாக ஏதாவது பண்ணுறது இல்லை ஜோதிடரை போய் பார்க்கறது இல்லை பிராயஸ்தித்தங்கள்லாம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பூரா பின்னாட்களில் நடக்கக்கூடுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை பற்றியே சிந்தனை பண்ணுவேல் சிந்தனை பண்ணுவேல் சிந்தனை பண்ணுவேல் செயலாற்றின்றே ஒருவேல் என்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் பொறுப்பு இல்லை நான் தான் பொறுப்பு ஏன்னா நான் கஷ்டப்படும் போது யாரும் வரல ஆனால் நல்லா இருக்கும்போது நிறையா பேர் பேசுகிறா இந்த மாதிரி நிறையா விஷயங்களே தத்துவங்களாக இன்றைக்கி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும் நிறையா படிப்பேல் நிறையா வழிபடுவேல் நிறையா விஷயம் தெரிஞ்சுப்பேல் நிறையா பேர்கிட்ட பேசுவேல் நிறையா அனுபவத்தை கையில் கேரி பண்ணிப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துன்னே சொல்லலாம் இன்றைய தினத்தில் நன்னாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இட சம்மந்தமான விஷயங்கள் பேசுவீங்க உங்களுடைய அட்வைஸ் பல பேருக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராசி என்பவர்கள் பரிசுகள் வந்து குவியும் பிரயாணம் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மாற்றணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் சரி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சா நிச்சயம் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவேன்னு தோணும் பார்த்தீங்களா அது உண்மைங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நிறைய குறை இது எல்லாத்தையும் பார்த்து பகிர்ந்து பிரித்து அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இத்தனை நாள் எடுபடாத வாய்ஸ் இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகாக எடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இன்னிலேருந்து இந்த பழக்கத்தை விட்டுணும் கெட்ட பழக்கங்கள் ஏதாவது வச்சுருந்தெல்லாம் அதை விட்டுணும் அப்படின்னு நினச்சி தொடரவே வேண்டாம் ஏன்னா ரெசல்யூஷன் புது வருஷத்துக்கு மட்டும் எடுக்க வேண்டாம் டெய்லி கூட நம்ம இதை இனிமேல் விட்டுறணும்னா அது திருப்பி தொடரவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனசில் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்திலும் மன தைரியத்தையும் வளர்த்துட்டேன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும் ரைஸ் மில் வச்சுருக்கோம் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்க வாகன சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க பெரிய ஃபவுண்ட்ரி வச்சுருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பவர்களே சில நேரங்களில் யதார்த்த கோபம் வரும் பார்த்தீங்களா அந்த கோபங்களை நம்ம அடக்கி 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 வச்சுருந்தோம்னா தலைவலி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும் எதை யார்ட்டையுமே சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே தெய்வத்துடைய அனுகிரகம் கடாட்சம் தான் அந்த கடாட்சம் உங்கள் எப்போவுமே உங்களுக்கு இருக்க 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 பெரிய கவலைகள்லாம் உங்களை பக்கமே வராதுன்னு சொல்லுவோம் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் நம்மளுடைய தப்புக்கு மற்றவன் மேலே பொறுப்பு போகிறது அவசியமே இல்லாது ஏன்னா நம்மளுடைய தப்புக்கு நம்ம தான் பெரும் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நேரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறையா விஷயங்களில் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து ஒரு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பெரிய பிரார்த்தனைகள் நிறையா வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணத்தை வலுப்படுத்தினா போதும் நிச்சயமாக நல்ல பலன்கள் இவாட்டது பேசலாமல் பேசக்கூடாதா இவாளுக்கு நம்ம தைரியம் சொல்கிற இடத்துல இருக்கும் அவாட்ட போய் நம்ம வந்து அட்வைஸ் கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மனசு சொல்லிக் கொடுக்கும் கரெக்டுங்க ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்குறத விட அவங்க அதுக்குண்டான தகுதியான ஆட்களா அதாவது அதில் வந்து அவங்க புலமை பெற்றவங்களான்றத ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவைப்படாது உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும் படிப்பு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க தொழில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்பம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பணம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த அத்தனை விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயத்தை உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9
நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த வீடு யோகம்ங்கிற யோகம் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக 4-11 இதுதான் வீட்டுக்குரிய பாவம்னு சொல்லுவாங்க. கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா குரு, அதுக்கப்புறம் புதிய வீடாக இருந்ததுன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. அதே மாதிரி 9-ம் இடமோ 5-ம் இடமோ சேர்ந்து வந்தது அப்படின்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு வேணும், நான் வாடகைக்கு தான் இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், இது வந்து அனுபவபூர்வமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. நிச்சயம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கும் வெற்றி ஆகும். உங்களுடைய முயற்சியோடு சேர்ந்து இருந்ததுன்னா இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் அந்த பெரிய ரகசியம், அந்த வீடு அமைவதற்கு, வீடு வாங்குவதற்கு, சொத்து சேர்வதற்குண்டான ஒரு ரகசிய பரிகாரங்கள், அதாவது ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இதோ ஆன்மீக தகவலில். நம்ம வாடகை வீட்டிலே இருந்தாலும் சரி, டெய்லி காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னு என்ன சொன்னால் சுத்தமாக அந்த வாசப்படியை கழுவுவோம். சந்தனம் குங்குமம் விட்டுக்கோங்க. அந்த சந்தன குங்குமத்தை தனியாக வச்சுருங்க, நம்ம டெய்லி நெத்திக்கிற வச்சுக்கிறது கிடையாது. தனியாக வச்சுட்டு அழகாக கொஞ்சம் புஷ்பம், உதிரி புஷ்பத்தை எடுத்து வைங்க. முடிஞ்சவளுக்கு காலையில் 5:30 5:30 இந்த பூஜையை பண்ணிடுங்க. கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ, கிருஹலக்ஷ்மியே நமஹ வாசப்படின்னு இந்த பூஜையை பண்ணுங்கள், இந்த அர்ச்சனையை பண்ணுங்கள். அப்புறம் கடைசியில் அந்த புஷ்பத்தை எடுத்து கிருஹலக்ஷ்மியே நமஹன் வேசி தூபம், அதாவது ஊதுபத்தியை காண்பீங்க, கற்பூரத்தை காண்பீங்க. அது மாதிரி உள்ள சுவாமி படத்திட்டேருந்து எடுத்து புஷ்பத்தை எடுத்து அந்த திண்ணையில் மாட்டுங்க. அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த முன்னாள்லேருந்து எனக்கு வீடுங்கிற பெரிய வரத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வீடு இருக்குது, நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு தனி வில்லா வேணும், தனியாக நான் வாங்கணும், இதை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலியம் கிடைக்கும். நான் வந்து தனியாக தான் இருந்துட்டுருக்கேன், இன்னும் பெரிய வீடாக வாங்கணும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம மதிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தானாக அது திருப்பி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்பு செலுத்தினோம்னா திருப்பி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் நிறையா வரும். இது உண்மைங்க. இதுதான் பூஜை புனஸ்காரங்கள்லேயும் இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ நீங்கள் பண்ணினா பலன் கிடைக்கும்னு கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் நடக்கும், சில பேருக்கு 3 வருஷத்தில் நடக்கும், சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 5 வருஷத்தில் நடக்கும், சில பேருக்கு 3 நாட்களில் கூட நடக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய டெடிக்கேஷன். ஆண்கள் இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், பெண்கள் பண்ணணும். நிச்சயமாக வீடு கிடைக்கிறதுங்கிறது பெரிய யோகம். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வீடு இல்லாமல் இருந்துட்டுருக்கா, நிறையா பேர் பார்த்துட்டுலாம் நிம்மதியான இது இல்லாமல், இடம் இல்லாமல் இருந்துட்டுருக்கா. இதை பண்ணுங்கள், இது வாடகை வீடாக இருந்தால் இதை பண்ணுங்கள், சீக்கிரமாக சொந்த வீட்டுக்குண்டான அனுகிரகம் கிடைக்கும். ஆக இந்த ரகசிய பிராயச்சித்தம் அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயம், அனுபவபூர்வமாக நிறையா பேருக்கு இது சொல்லி அது நடந்த விஷயம். உங்களுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. ஒரு நபர் என்கிட்ட ரொம்ப அழகாக சொன்னார், நான் ஒரு ஃபோன் எடுத்துட்டுன்னா 6 வருஷம் உபயோகம் பண்ணுவேன். ஒரு பெரிய உண்மையான வார்த்தை சொல்கிறேன், அந்த ஃபோனில் எனக்கு இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் செய்து ஒன்று வந்ததில்லைன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபோனை பிடிக்கும். ஒரு யோகா ஆசிரியர் அவர், எனக்கு ரொம்ப ஃபோனை பிடிக்கும், அந்த ஃபோனை ஒரு தடவை கூட கீழே போட மாட்டேன், ரொம்ப அழகாக பாதுகாப்பேன். இந்த ஃபோனில் எவ்வளோ நல்ல செய்தி எனக்கு வந்திருக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்துப்பேன். நீங்களாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் மாற்றுறீங்க, நான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் மாற்றுவேன். அது எனக்கு இன்னைய வரைக்கும் சார்ஜர்லேருந்து எல்லா விஷயமும் எனக்கு அந்த ஃபோன் கை கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக பாருங்கள், ஒரு எலக்ட்ரானிக் பொருள் அதுக்கு உயிர் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் இவர் அது மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இது அவருக்கு ஒரு பாசிட்டிவாகவே மைண்டில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோனுக்கு இப்படி நான் சொன்னேன், இப்போ வீட்டுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். சில பேருக்கு வீடுனா அவ்வளோ உயிர், வீடுனா அவ்வளோ விஷயம். வெளியில் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் சார் நிம்மதி அப்படின்னு சொல்கிறதா நிறையா பேர் இருப்பா இல்லைங்களா? சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தில் சந்திப்போரே. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தன் மகேஸ்வரர். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.